நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். தமிழ்நாடு சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தேர்வு எழுதுபவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை தற்போது வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இது குறித்து தான் இந்த நியூஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அரசு பணியாளர் தேர்வாணையமானது அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான பல்வேறு தேர்வுகளை நடத்தி வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் TNUSRB ஆனது தமிழ்நாடு காவல்துறையில் உள்ள சப் இன்ஸ்பெக்டருக்கான காலி பணியிடங்களை எழுத்து தேர்வு, உடல் தகுதி தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு வைவா வாய்ஸ் அடிப்படையில் தேர்வுகளை நடத்தி தகுதியான காவலர்களை பணியமர்த்தி வருகிறது. இந்த நிலையில் 2024 எஸ்ஐ தேர்வு குறித்த அறிவிப்பானது அடுத்த மாதம் நவம்பரில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த ஆண்டின் இறுதியில் அல்லது அடுத்த ஆண்டின் தொடக்கத்தில் ஆன்லைன் விண்ணப்பங்கள் தொடங்கலாம் என்றும் கணிக்கப்படுகிறது. மேலும் இப்பணிக்கு தகுதியான விண்ணப்பதாரர்கள் 20-30 வயதிற்குள் இருக்க வேண்டும் என்றும், தேர்வு செய்யப்படும் விண்ணப்பதாரர்களுக்கு மாத ஊதியமாக 36,900 ரூபாய் முதல் 116,600 ரூபாய் வரை வழங்கப்படலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நடக்க இருக்கும் இந்த எஸ்ஐ தேர்வுக்கான காலி பணியிடங்களில் ஆண் காவலர்களுக்கு 700, பெண் காவலர்களுக்கு 300 என்ற அடிப்படையில் 1,000 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ எஸ்ஐ எக்ஸாமுக்காக காத்துட்டு இருக்கிறவங்க சீக்கிரமா ரெடி ஆவாங்க. ஸோ நவம்பர் மாசத்துல இது குறித்த அறிவிப்பானது முறையாக வெளியிடப்படும். ஸோ எல்லாரும் கொஞ்சம் தயாராக இருங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.